தமிழ்நாட்டில் ஒற்றை சாளர அனுமதியை விரைவுபடுத்த அமைக்கப்பட்ட உயர்நிலைக் குழுவின் மூலம் இதுவரை 14,728 கோடி ரூபாய் மதிப்பிலான 36 தொழில் திட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் இதன் மூலம் 22,000-க்கும் கூடுதலாக வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். சென்னை தரமணியில் டிஎல்எஃப் டவுன்டவுன் நிறுவனமும் தமிழக அரசின் டிட்கோ நிறுவனமும் இணைந்து 5,000 கோடி ரூபாய் முதலீட்டில் செயல்படுத்த உள்ள தகவல் தொழில்நுட்பம் மற்றும் அது சார்ந்த நிறுவனங்களுக்கான கட்டுமானப் பணிகளுக்கு இன்று அவர் அடிக்கல் நாட்டினார். இந்த விழாவில் பேசிய முதலமைச்சர் கடந்த 3 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் வெளிநாட்டு நேரடி முதலீடு 180,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்றார். தரமணியில் 27 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைய இருக்கும் தொழில் வளாகத்தின் மூலம் 70,000 பேருக்கு நேரடியாக வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் கூறினார். இந்த விழாவில் துணை முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம், தொழில்துறை அமைச்சர் எம் சி சம்பத், டிட்கோ நிறுவன தலைவரும் மேலாண்மை இயக்குநருமான காகர்லா உஷா, டிஎல்எஃப் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி மோஹித் குஜ்ரால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா்.